வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பல்லாரி வச்சு ஒரு சூப்பரான சட்னி, பண்ண போகிறேன். இந்த சட்னியை வந்து நீங்கள் வந்து கைப்படாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 8 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 to 8 days நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 இந்த இருக்குது பார்த்தீங்களா, 5 இந்த பல்லாரியும் ஒரு பரும் பல்லாரியும் எடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன், மல்லி தனியா மல்லி எடுத்துருக்குறேன், ஜீரகம் எடுத்துருக்குறேன், இதோட அளவெல்லாம் சொல்கிறேன், சோம்பு எடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணிடலாம், ரோஸ்ட் பண்ணிடுவோம். இது நல்லா வறுத்துட்ருக்கும் போதே ஒரு 10-15 வத்தல் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது மல்லி, வெங்காயம், சோம்பு இதெல்லாம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதற்கு ஏற்றாப்பில் உள்ள வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்து நம்ம இது வறுத்து அரைச்சிடலாம். வறுபட்டுட்டு எல்லாமே ப்ரௌனிஷாக ஆகுது பார்த்தீங்களா, வாசனையும் வருது. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், பாத்திரத்தில் இப்போ எடுத்து வைக்கலாம். இது நல்லா விரித்து வச்சு ஆற வச்சுக்கிடுவோம், ஆறட்டும். இங்கே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா, பேனை காய வச்சாச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி, நம்ம நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அந்த பல்லாரியை இதில் போட்டுருவோம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்குனாதான் கொஞ்சம் கூட கொஞ்சம் நாளைக்கு வைக்க முடியும். நான் 1 கப்புக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு சேர்க்கறதுனால கொலஸ்ட்ரால் கட்டிங் எல்லாமே, அதாவது பிபி இதெல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும், அந்த ஈரம் போக வதங்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்குள்ள புளி சேர்த்துக்கலாம். புளியவும் சேர்த்து வதக்கிடுங்க. இதில் நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே போடலை. மல்லி, சோம்பு, ஜீரகம் இதுதான் போட்டிருக்கோம். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். புளியும் பூண்டு, வெங்காயம், பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட கிடையாது, பல்லாரி வெங்காயம். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம இது மேலே லிட்டு வச்சிடலாம், மூடி வச்சு மூடிடலாம். மூடி வைக்கும் போது, லிட்டு வைக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க, பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதை எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா ஆறிடுச்சு, ஆறிட்டு அதை நம்ம அரைச்சிடலாம். நல்லா பவுடராக அரைச்சிடுவோம். இது பவுடராக நம்ம அரைச்சாச்சு. இப்போ அதே போல் இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதனால் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ முதல்ல இதை ஒரு ஓட்டு ஓட்டி விடுவோம். அதுக்கப்புறம் மசாலாவை சேர்க்கலாம். இது வந்து வெங்காய சட்னி நம்ம செய்கிற மாதிரின்னா நம்ம இந்த மசால் போட மாட்டோம். மல்லி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட மாட்டோம். இது நல்லா வாசனையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை நம்ம அரைப்போம். முதல்ல இந்த கண்டிஷனில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் போட்டுருவோம். இதில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. நல்லா மையா ஆட்டிடுங்க. இந்த பார்த்தீங்களா, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு ஆட்டி எடுத்துடலாம். மிக்சியிலேருந்து எடுத்தாச்சு. மிக்சியை கழுவி எடுத்த தண்ணியவும்
ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பேனை அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுக்கிடுவோம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வதக்கியாச்சு, அதனால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்ச உடனேயும் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம், இல்லைன்னா ஓகே, கருவேப்பிலை போட்டால் நல்லா தான் இருக்கும். சட்னி இல்லையா, இப்போ இதோட மிக்சரை இதை போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. நீங்கள் எத்தனை வெங்காயம் போட போகிறீங்க, எத்தனை பூண்டு போட போகிறீங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நான் என்ன செய்கிறேன்னா காஷ்மீரி சில்லி, அது இந்த கலருக்காண்டி போடுறேன், கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை இதே கலர் போதும் அப்படின்னு சொன்னாலும் அதே கலரில் வச்சிடலாம். நல்லா ஏற்கனவே இது வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம், இப்போ இது வந்து கட்டியாகக்கூடிய அளவில் இப்போ வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த அடுப்போட ஃபேனோட ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஒட்டாத கண்டிஷன் வரும்போது நம்ம பேனை ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துட்டு இப்போ வச்சுட்டு சுட சுட சோறு வச்சு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்று, ரெண்டாவது உடம்புக்கு ஹெல்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லிலாம் வந்து பித்தத்தை முறிக்கும், வெள்ளைப்பூடு வந்து கொலஸ்ட்ராலை கட் பண்ணும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்குமே வைக்கலாம். ஒரு 7-8 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சிலர் கேட்டிருக்கீங்க ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கைப்படாமல் வச்சு எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அளவாக ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னா அளவாக செஞ்சு அளவாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு அதை எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யலாம், வெண்ணி வச்சு அந்த பாத்திரத்தை வெண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுத்து வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சட்னியை நான் எடுத்து மாற்றி வச்சிட்டேன், பாத்திரத்தில் வச்சாச்சு. இதே போல் உங்களுக்கு நீங்களும் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மசால்கள் வந்து நல்லா வறுத்துட்டு வாயில் படாதபடிக்கு நல்ல பேஸ்ட் கணக்காக